தென்கிழக்காசியாவின் முதன்மையாக விளங்கியதும் உலகில் வேறெந்த நூலகத்திலும் காண கிடைத்திராத அன்றைய தமிழ் புலமையாளர்கள் சேர்ந்து உருவாக்கிய தமிழ் மரபையும் வரலாற்றையும் ஆவணப்படுத்தி வைத்திருந்த ஒரு தொல்பொருள் வைப்பகமாக திகழ்ந்தது யாழ்ப்பாண நூலகம். ஒரு இனத்தை அழிக்கும் முன் அதன் சுவடுகளை அழி என்பார்கள். வடக்கில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் தமிழ் மக்களின் புலமை சொத்தாக கருதப்பட்டு வந்த யாழ் நூலகம் எரித்து சாம்பலாக்கப்பட்டு வந்த சம்பவம் வரலாற்றில் என்றுமே துடைக்க முடியாத கரையாகும். இலங்கையின் இனப்பிரச்சினையானது மற்றொரு பரிணாமத்திற்கு இட்டு செல்வதற்கு யாழ் நூலக எரிப்பு காரணமாக இருந்ததென்றும் கூற முடியும். சுதந்திரத்திற்கு முந்தைய இலங்கையில் ஆரம்பித்த அரசியல் பிணக்குகள் அரை நூற்றாண்டின் பின்னர் இனப்பிரச்சினைகள் ஆயுத மோதல்களாக வெடிக்க காரணமான காரியங்களில் முக்கியமானது யாழ் பொது நூலகத்தின் மீதான இலங்கை அரசின் வன்முறை. பல பெருமைகளை உள்ளடக்கி ஆழ விருட்சமாய் உருவாகிய அறிவு பெட்டகத்தின் ஒரு பார்வை. 1933 அறிவு நிரம்பிய சான்றோரின் வாசிப்பு விதை சில காலத்தில் விருட்சமாய் அறியாத இருள் கலையும் நூலகமாய் எழுந்து நின்றது யாழ்ப்பாண நூலகம். யாழ் நூலகம் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் யாழ் நீதிமன்றத்தின் காரியதர்சியாக இருந்த அச்சுவேலியைச் சேர்ந்த கே.எம். செல்லப்பா அவர்கள். 1933 தனது வீட்டில் சில நூல்களுடன் நடத்தி வந்த நூலகமே இன்று விசாலமாக வளர்ந்துள்ளது. இதனை பலருக்கும் பயன்படும் வகையில் விரிவுபடுத்தும் நோக்கில் 1934 மார்ச் மாதம் 9 திகதி ஜெசாப் கம்பையா அவர்களின் தலைமையில் யாழ்ப்பாண மத்திய கல்லூரி மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டம் ஒன்று பொது நூலகத்தின் தோற்றத்திற்கு அடிக்கோளிற்று. இந்த கட்டிடத்தில் காரியதர்ஷி கே.எம். செல்லப்பா அவர்கள் சிரமப்பட்டு திரட்டிய 184 ரூபா 22% தான் முன்னோடியான மூலதனமான அமைந்தது. அன்றைய காலத்தில் அது பெரிய மூலதனமாக இருந்தது. இதன் பிறகு ஆஸ்பத்திரி வீதியில் 844 நூல்களுடன் 36 பருவ வெளியீடுகளுடனும் 1934 மே மாதம் 9 திகதி சிறியதொரு நூலகம் வசதியின்றி இடர்பட்ட போது அதனை யாழ்ப்பாண பட்டிடசபை பொறுப்பேற்று 1935 இடமாற்றம் செய்தது. சகல வசதிகளையும் கொண்ட நவீன பொது நூலகம் ஒன்றை அமைப்பதற்கான முயற்சிகள் 1952 மே மாதம் 14 திகதி சாமே சபாபதி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற ஒரு மகா நாட்டினை அடுத்து ஆரம்பிக்கப்பட்டது. புதிய நூலகம் அமைப்பதில் ஆர்வம் காட்டிய அனிபதவிதா எஃப்.ஆர். லோங் அவர்கள் அக்கறை காட்டினார். அவர்களின் முயற்சியின் மூலம் நூலகத்துறையில் நூலகங்களின் அமைப்புக்கான திட்டங்களை வகுத்து கொடுக்க சென்னை அரசின் கட்டிடக்கலை நிபுணர் கே.எஸ். நரசிம்மன் அவர்கள் வரைபடங்கள் தயாரித்து உதவினர். கட்டிடக்கல் நாட்டு விழா 1953 டிசம்பர் மாதம் 29 திகதி நடைபெற்றது. திரவிட கலை அம்சங்கள் பொருந்திய அறிவு கோயில் ஒன்று பொதுமக்களின் ஆதரவுடன் உருப்பெற ஆரம்பித்தது. பொது நூலகத்தின் முதல் கட்டடம் பூர்த்தி செய்யப்பட்ட 1959 அது விமர்சையாக அப்போது முதல்வராய் இருந்த துரையப்பாவினால் திறந்து வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நூலகத்தின் ஏனைய கட்டிட வேலைகளும் பூர்த்தி செய்யப்பட்டது. பூரணத்துவம் பெற்று வந்த நூலகத்தில் அன்று நூலகர் உட்பட 33 பேர் கடமையாற்றி வந்தனர். இவ்வாறு பல படிகளை தாண்டி வந்து உருப்பெற்று அறிவு களஞ்சியத்தில் மேற்கொள்ளப்பட்ட இனவழிப்பை பார்ப்போம். தமிழீழத்தின் அறிவு கருவூரத்தையே நாசமாக்கிய நாள் வரலாற்றில் இடம் பிடித்த ஒரே சோக நாள். தமிழ் மக்களின் விடுதலை போராட்டத்தின் ஒரு முக்கியமான நாள் அதுதான் யாழ் நூலகம் எரிந்து சாம்பலாகிய நாள். தமிழ் மக்களிடையே உறுதியடைந்து வந்த தமிழ் தேசிய ஆதரவு நிலைப்பாடு சிங்கள பௌத்த தேசியவாதிகளுக்கு வெறுப்பூட்டும் வகையாய் அமைந்தது. அந்த வெறுப்பு தமிழ் மக்களின் மீதும் அவர்களின் அடையாளங்கள் மீதும் வன்முறைகளை கட்டவிழ்த்து சில நிகழ்வுகள் பிரதிபலித்தது. அத்தகைய கரை படிந்த நிகழ்வுகளில் ஒன்றான யாழ் நூலக எரிப்பையும் குறிப்பிடலாம்.
இந்நூலகம் 1981 மே மாதம் 31 திகதி நள்ளிரவு 12 மணிக்கு பின்னர் எரிக்கப்பட்டது. இரவிரவாக எரிக்கப்பட்ட அந்த புலமை சொத்துக்களுடன் பல்லாயிரக்கணக்கானவர்களை உருவாக்கிய அந்த நூலகம் எரிந்ததை யாழ் புனித பத்திரிகை ஆசிரியர் கல்லூரி மேல்மாடி கட்டிடத்தில் வசித்து வந்த 74 வயதுடைய தாவீது அடிகள் இதனை கண்ட அதிர்ச்சியில் மாரடைப்பில் உயிரிழந்தார். பாதுகாக்கப்பட வேண்டிய இடம் பாழாக்கப்பட்டது. இனவெறி கும்பல்கள் மூலம் பல அரிய நூல்கள் தடமின்றி தகண்டது. 1800களில் யாழில் தகவல் தந்த செய்தி ஏடுகள் தொன்மை வாய்ந்த வரலாற்று ஆவணங்களை உள்ளடக்கிய எம்மவர்களின் எழுத்துருவாய் விளங்கிய யாழ்ப்பாண நூலகம் அன்று 97,000 மேற்பட்ட நூல்களும் பல நூற்றாண்டு பழமை வாய்ந்த கிடைப்பதற்கு அரிய தமிழ் ஆங்கில நூல்களும் ஏராளமான ஓலைச்சுவடுகளும் உருச்சிதைந்து சாம்பலாகி போயின. பொருளுக்கும் தன் வடிவம் கொடுக்கும் சீர் அறிவு பசிக்கு விருந்தாகும் புத்தகங்களை உண்டு தன் பசி தணித்தது. இலக்கியம், சமயம், மொழியியல், தத்துவம் தொடர்பான சுமார் 6,000 நூல்களும் 1585 ஆண்டில் கத்தோலிக்க தலைவர்களால் தமிழில் எழுதப்பட்ட நூல்களும் இதில் அடங்கும். யாழ்ப்பாண நூலகத்தில் சிறந்த அரிய புத்தகங்களுள் 1660களில் ராபர்ட் இரோக்ஸ் எழுதிய ஹிஸ்டரி ஆஃப் சிலோன் மற்றும் யாழ்ப்பாண வரலாற்று நூலான முதலியார் நாயகத்தின் பண்டைய யாழ்ப்பாணம் மற்றும் தமிழில் முதன் முதலாக வெளிவந்த இலக்கிய களஞ்சியமான முத்து தம்பி பிள்ளையாரின் அபிதான ஓஷம், அதன் பின்வந்த சிங்கார வேலு முதலியாரால் தொகுக்கப்பட்ட கலை களஞ்சியமான அபிதான சிந்தாமணி மற்றும் சித்த வைத்தியம் சம்பந்தமான பனை ஓலையில் எழுதப்பட்ட ஓலை சுவடுகள் என அனைத்தும் அன்று சாம்பலாகி கருகி போனது. யாழ்ப்பாண நூலகத்தை புனரமைத்து பின்னர் தமிழர்களுக்கு தந்ததாக சிங்கள அரசு கை நழுவி கொண்டது. ஆனால் கை நழுவி போன தமிழர் நம்பிக்கையை அவர்களால் திரும்ப தர முடியவில்லை. அது அடுத்து வரும் இழப்புகளுக்கு முதல் படியாய் இருந்தது. ஒரு போராட்டத்திற்கான விதையாய் ஆனது. தமக்கான தலைவிதியை தீர்மானிக்கும் வித்தானது. குறைந்தளவான நூற்தொகுதிகளுடன் நூலகம் ஆரம்பிக்கப்பட்டது. 1984 ஜூன் மாதம் கட்டிட வேலைகள் முடிந்தன. ஆனால் 1988 ஆண்டு ஆரம்பித்த யுத்தத்தில் புதிய கட்டிடம் பாரிய சேதத்துக்குள்ளாகின. இன்னுமொரு 2 வருடம் யாழ்ப்பாணத்தை சூழ்ந்து கொண்டது. 1996 யாழ்ப்பாணம் மீண்டும் இராணுவத்தினரால் அழிக்கப்பட்டது. பின்னர் 1997 யாழ் பொது நூலகத்தை கட்டியெழுப்பும் திட்டம் மங்கள சமரவீரவின் வெள்ளை தாமரை அமைப்பால் புக் ஆஃப் பிரீஃப் என்ற தலைப்போடு முன்னெடுக்கப்பட்டது. மங்கள சமரவீரவிடம் இருந்து யாழ் நூலகம் மீள் நிர்மாண திட்டத்தை பொறுப்பேற்ற லக்ஷ்மண் கதிர்காமர் இடிந்து எரிந்த கட்டிடத்தை மீளவும் அதே மாதிரி அதே இடத்தில் கட்டியெழுப்ப முனைப்பாக இருந்தார். காலத்துக்கு ஏற்ப புத்தகங்களை நூல் வடிவம் மட்டுமல்லாமல் கணினிமயப்படுத்தியும் பேணப்பட்டு வருகிறது. புதைத்தாலும் முளை தெரித்தாலும் உயிர்க்கும் வரலாற்றை அளித்தல் அத்தகைய எளிதன்று. அன்று ஈழத் தமிழகத்தில் தீக்கிரையானது புத்தகங்கள் மட்டுமல்ல ஈழத் தமிழரின் வரலாற்று ஆதாரங்களும் தான். இன்று இதன் கட்டிடம் மீளமைக்கப்பட்டு நூல்கள் சேர்க்கப்பட்டிருப்பினும் அறிந்து போன பல நூல்களும் பல பழமை வாய்ந்த பிரதிகளும் ஓலை சுவடுகளும் வேறு பல ஆவணங்களும் திரும்ப பெற முடியாதவை. எத்தனையோ பேரின் சிந்தனைக்கு அறிவூற்றிய அறிவு களஞ்சியம் சிதறி சிதைந்து போனது. யாழ் நூலக எரிப்பு அடையாள அமைப்பின் சிகரம். எனவே ஒட்டுமொத்த தமிழரின் மொத்த வரலாறும் ஒரே நாளில் சாம்பலான கதைதான் யாழ்ப்பாண நூலகத்தின் கதை. இப்போதைக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சோமிதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் சஹமி.